மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது ஒரு பைப் ரிமோட் கிட்டு, சப்பு ஹெவியாக இருக்கும். ஹெவிக்காக நம்ம பண்ணியிருக்கோம், ஒரு கஸ்டமருக்காக தேவை மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அதே மாதிரி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஃப்ரண்ட் லுக் பார்த்தீங்கன்னா பேனல் கிளாஸ் பண்ணி தான் போட்டிருக்கோம். பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன், நம்ம கம்பெனி லோகோ வந்துடும். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இது 5.1 அவுட்டுக்கு இன்னும் கொடுத்துன மாதிரி இருக்கா, டிவிடியில் இதில் வந்துடும். அது நார்மலாக யூஸ் பண்ணுற ஆக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு சென்ட்ரு சரௌண்டு சென்ட்ரு சப்பு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்டிக்கல் ஒரு கோஆக்சல் இன்னும் கொடுத்துருக்கலாம். நீங்கள் ஆக்ஸ் இன்னும் வந்து நீங்கள் கட் பண்ணி டேக்ஸ் வச்சு கொடுத்துருக்கோம். ஒரு ஆக்சல் நீங்கள் கொடுக்கும்போது கட் பண்ணி விட்டீங்கன்னா இந்த நம்ம ஆப்டிக்கல் யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் இதுலேயும் பின் போட்டு இதுலேயும் கொடுத்தீங்கன்னா ஆடியோ வந்து ஒரு கொலஸ்ட்ரால் மாதிரி வரும். அதனால் வந்து நம்ம ஆடியோ இந்த ஆக்ஸோட ஆடியோ வந்து கட் பண்ணுறதுக்காக ஒரு சுவிட்ச் டேக் சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை கட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது இந்த ஆப்டிக்கலில் வந்து டைரெக்டாக 5 வோல்ட் வந்துகிட்டே இருக்கும், அதையும் கட் ஆஃப் பண்ணுறதுக்கும் நம்ம ஒரு சுவிட்ச் பவர் சுவிட்ச் கொடுத்துருக்கேன், அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இது பவர் கட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இதில் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இதில் இதுக்கு வர அவுட் ஆடியோ பவர் சப்ளை வந்து கட் ஆயிரும். இப்போ ஆடியோ உங்களுக்கு கட் ஆயிரும், ஏதோ இந்த ஆடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு ஆடியோ கட் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் எப்படின்னு கழட்டணும்னு அவசியம் இல்லை, சுவிட்ச் மட்டும் நீங்கள் கழட்டி விட்டாலே போதும், ஏக்ஸில் ஒர்க் ஆகும். முன்னாள் லைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம வி மீட்டருக்கும் லைட்டுக்கு இருக்குது, அதுக்கு வந்து ஒரு டேக் சுவிட்ச். நீங்கள் அப் அண்ட் டவுன் பண்ணும்போது ஆனால் டேக் சுவிட்ச் எரியும், இல்லைன்னா கண்ட்ரோல் நாப்பில் இருக்கிற நம்ம அந்த எல்இடி எரியும். நம்ம கலர் லைட்டு கொடுத்துருக்கோம், அந்த லைட்டு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் நாப்பில், இல்லைன்னா இது நீங்கள் கட் ஆஃப் பண்ணோன்னே வி மீட்டர் தான் மாறிடும். வாங்க உள்ளே என்ன போட்டிருக்கோம் பார்க்கலாம். வாங்க உள்ளே பார்க்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா சேனலுக்கு பார்த்தீங்கன்னா 7-6-5 மோனோவில் 5 IC யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். மோனோவில்ங்கும்போது உங்களுக்கு சேனலுக்கு 80 வாட்ஸ் பக்கம் வரும். ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டு சென்ட்ரு அந்த மாதிரி வரும். உங்களுக்கு இந்த இதில் பார்த்துட்டா 80 வாட்ஸு சேனலுக்கு 80 வாட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். இதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் ஆகாது, அதனால் டிலே போர்டு வச்சுருப்போம். சப்புக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூடியில் வந்து சப்புக்கு மட்டும் யூஸ் ஆகிற மாதிரி யூடிக்கு மட்டும் ஒரு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். சேனலுக்கு ஸ்பீக்கர் நம்ம கெய்னர் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன், கெயின் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும், அதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சப்புக்கு பார்த்தீங்கன்னா ஐடெக்கோட 4-bit உங்களுக்கு நல்லா கெயின் நல்லாயிருக்கும், நல்லா சூப்பராக யூஸ் பண்ணியிருக்கோம், சூப்பராக இருக்கும், பஞ்சு நல்லாயிருக்கும். சப்பு ஃப்ரீ பார்த்தீங்கன்னா சன்னோட சப்பு ஃப்ரீ யூஸ் பண்ணியிருக்கேன். ரிமோட் கிட்டு ஹீட்டெக்கோட ரிமோட் கிட்டு பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50-10,000 ரெண்டு கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஐடெக்கோட போர்டு நல்லாயிருக்கும். ட்ரான்ஸ்ஃபவரும் ப்யூர் HD 8 ஆம்பியர் யூஸ் பண்ணியிருக்கோம். யூஎஸ்பி பார்த்தீங்கன்னா பகாரியா யூஸ் பண்ணியிருக்கோம். டைரெக்டாக யூஸ் பண்ணுறதுனா பகாரியா நல்லாயிருக்கும், நல்லா கிளாரிட்டி நல்லா இருக்குதுன்னா பகாரியா யூஸ் பண்ணியிருக்கோம். வி மீட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். லைட்டுக்கு பார்த்தீங்கன்னா மல்டி கலர் லைட் வரும், கண்ட்ரோல் நாப்பில் பார்த்தீங்கன்னா மல்டி கலர் லைட் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்டிக்கல் கிட் யூஸ் பண்ணியிருக்கோம், ஆப்டிக்கல் கோஆக்சல் வரும், ஆப்டிக்கல் நல்லா தெளிவாக இருக்கும். கோஆக்சல் மேக்ஸிமம் இதில் டிஜிட்டல் ஆகிறதுனால கோஆக்சல் வந்து எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு ரம்மிங் வர மாதிரி இருக்கும், ஆனால் கோஆக்சல் மேக்ஸிமம் தேவையில்லை, ஆப்டிக்கல் இன்னும் மட்டும் நீங்கள் கொடுத்தாலே போதும். ஆக்ஸில் பார்த்தீங்கன்னா 2 ஆக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி வரும், 1 ஆக்ஸ் மட்டும் நம்ம கட் பண்ணி விட்டு அங்கே கொடுத்துருப்போம். ரிமோட் கிட்டில் வர 1 ஆக்ஸ் வந்து இங்கே வந்து இந்த ரிமோட் கிட்டில் 3 ஆக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இதில் வந்து 2 ஆக்ஸ் இங்கே ஒர்க் ஆகும், 1 ஆக்ஸ் வந்து ஆப்டிக்கலுக்காக ஒர்க் ஆகும். இது நம்ம நார்மல் 5.1 வர விட்டு 5.1 எடுத்து நம்ம உள்ளே கொடுத்துக்கலாம். இது நல்லா ஹெவிய கிளாரிட்டியாக இருக்கும். 7-6-5 போடும்போது உங்களுக்கு வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஓல்டு சாங்ஸ்க்கெல்லாம் நல்லா பஞ்சு நல்லாயிருக்கும், நல்லா ஹெவியாக இருக்கும். ஏன்னா இது ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் மட்டும் யூஸ் பண்ண முடியாது, அதனால் உங்களுக்கு லைட்டாக தான் சவுண்ட் வரும், ஆஃப் பண்ணும்போது லைட்டாக ஒரு சவுண்ட் வர மாதிரி இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு இதெல்லாம் வராது. 5 வோல்ட்டுக்கு இங்கே ரெகுலேட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஒரு இதுக்காக மட்டும் 5 வோல்ட் ரெகுலேட் பண்ணி இங்கே எடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஆம்ப்ஸ் வந்து ஹெவியாக வேணும் இல்லை லோ பட்ஜெட்டில் வேணும்னாலும் சொல்லுங்கள், உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸாக பண்ணிக்கலாம்.
டெமோ வீடியோ வேணால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பேனல் அடிக்கடி மாறிக்கிட்டே தான் இருக்கும், ஒரே பேனல் யூஸ் பண்ண மாட்டோம். பேனல் பிளாக்கு, ஒயிட்டு, அந்த மாதிரி எல்லாமே மார்க்கெட்டில் எந்த மாதிரி வருதோ அதுக்காக லேட்டஸ்ட்டாக மாறிடும். இல்லை நாங்கள் போடுற பேனல் இல்லை, நீங்கள் தனியாக பண்ணிங்கன்னா அதுக்கு தனியாக கஸ்டமைஸ் பண்ணி பண்ணாங்கன்னா உங்களுக்கு தனியாக சார்ஜ் ஆகும் பேனலுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டு எனக்கு கால் பண்ணி இவங்க கூட பேசிடுங்க. தேங்க்யூ.